அன்பானவர்களே நாம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி அல்ல இல்லையா வார்த்தை நமக்கு சொல்லுகிறது உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி இன்றைக்கு உண்மையுள்ள மனிதன் அல்லது உண்மையுள்ள மனுஷன் என்கிற தலைப்பிலே நாம் கருத்துடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் இன்றைக்கு உலகத்தை பார்க்கும்போது அநேகர் ஆசிர்வாதத்துக்காக இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறதையும் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் உலக மனிதர்களை எடுத்துக்கொள்ளும்போது அவர்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை மட்டும் மனதிலே வைத்துக்கொண்டு அதற்காக அதிகமாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் உண்மையான ஒரு ஆசிர்வாதம் என்று சொன்னால் அது பூமிக்குரிய ஆசிர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தையும் பரலோக ஆசிர்வாதத்தையும் உள்ளடக்கியதான் ஒரு பூரண ஆசிர்வாதம் அலையிலு உலக மனுஷனுக்கு தெரிந்ததெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு ஒரு பூரண ஆசிர்வாதம் என்று சொன்னால் அது உலக பிரகாரமான பொருளாதார ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பரலோக ஆசீர்வாதம் இது தான் ஒரு பூரண ஆசிர்வாதம் என்கிற அந்த வெளிச்சம் உடையவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும் அல்ல இல்லையா வேதத்திலே உண்மையுள்ள சில மனிதர்களை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம் தானியில் ஆறாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் இங்கே தானியலை குறித்து நாம் பார்க்கிறோம் அவன் ஒரு உண்மை உள்ள மனிதனாக இருந்தான் என்று பார்க்கிறோம் இந்த தானியல் நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோனிய சக்கரவர்த்தியினால் பாபிலோன் தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டவன் அவன் அங்கேயே இருந்தான் ஒரு காலகட்டம் வரும்போது பாபிலோனிய ஆட்சி முடிவிற்று மேதிய பெருசிய சாம்ராஜ்யம் உருவானது மேதியனாகிய தரிவு ராஜபாரம் பண்ணுற தான் தானியலை குறித்து இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது தானியல் தேசத்தின் விசாரிப்பிலே அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது தறிவு நூற்றி இருபது தேசங்களுக்கு தேசாதிபதிகளை ஏற்படுத்தி அந்த தேசாதிபதிகளுக்கு மேலே மூன்று பிரதானிகளை ஏற்படுத்தி அந்த பிரதானிகளிலே தானியல் முதன்மையானவனாக மேற்பட்டவனாக இருந்தான் என்று நாம் இங்கே வேதத்தில் பார்க்கிறோம் அப்படி தானியலுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பில் தேசத்தின் விசாரிப்பிலே அவனிடத்திலே ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாதபடிக்கு அவன் ஒரு உண்மையுள்ள மனிதனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே நாம் எல்லா காரியங்களையும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார் அலையிலுயா ஆனால் அநேக சில வேளைகளிலே உண்மை இல்லாதவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம் வேளை நம்முடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தில் நான் உண்மை இல்லை அப்படி என்று நாம் உணர்வோம் என்று சொன்னால் அந்த காரியத்தை நாம் கண்ஜாடையாக விட்டுவிடக்கூடாது அந்த காரியத்திலே நாம் ஜெபித்து அதிலே உண்மையாக இருக்க நாம் பிரயாசப்பட வேண்டும் அப்படி நாம் முயற்சி எடுக்கும்போது நாம் வாஞ்சிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்திலே நம்மை உண்மை உள்ளவர்களாக மாற்றுவார் அல்லே லூயா இன்றைக்கு குடும்பங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் கணவனுக்கு மனைவி உண்மையாக இருக்க வேண்டும் மனைவிக்கு கணவன் உண்மையாக இருக்க வேண்டும் பெற்றோருக்கு பிள்ளைகள் உண்மையாக இருக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு பெற்றோர் உண்மையாக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் நான் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒரு உண்மை உள்ள மனிதனாக இருந்தான் அதுவும் தேசத்தின் விசாரிப்புல அவனிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க தேசாதிபதிகளும் பிரதானிகளும் முயற்சி எடுத்தார்கள் பொதுவா ஒரு மனிதனை குறித்து குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று இன்னொரு மனிதன் முயற்சி செய்தா அந்த முயற்சி செய்கிற மனிதன் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிற மனிதன் எந்த மனிதனிடத்தில் குற்றம் காண விரும்புகிறானோ அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலேயும் அவன் கவனம் செலுத்துவான் ஏன்னா எல்லா பகுதிகளையும் கவனம் செலுத்தி எப்படியாவது இந்த மனிதனிடத்தில் ஒரு குற்றத்தை என்ன செய்ய வேண்டும் கண்டுபிடிக்க வேண்டும் அதுபோலதான் இந்த தேசாதிபதிகளும் பிரதானிகளும் தானியலுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஏதாவது ஒரு பகுதியில் குற்றம் கண்டுபிடிக்க பிரயாசப்பட்டார்கள் ஆனால் தேசத்தின் விசாரிப்பிலே அவர்களால் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க முடியவில்லை அன்பானவர்களே தேவன் நமக்கு அரசாங்கத்திலே சில வேலைகளை தந்திருக்கிறார் தனியார் நிறுவனங்களிலே சில வேலைகளை தந்திருக்கிறார் அதெல்லாம் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவர்கள் ஒரு நேரத்தை தருவார்கள் காலையில் இத்தனை மணிக்கு நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடணும் இத்தனை மணிக்கு வேலை தான் நீங்கள் வீட்டுக்கு என்ன செய்யணும் போகணும் இதுல எல்லாம் நம்ம உண்மை உள்ளவர்களாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருந்தால் ஆசிர்வாதங்களை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை வேதம் சொல்லுகிறது உண்மை உள்ள மனுஷனுக்கு ஆசீர்வாதம் வரும் அலையிலுயா உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று தான் வேதம் சொல்லுகிறது அலை எனவே எல்லா காரியங்களையும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் நம்ம கவனக்குறைவாக இருக்கிறது ஒரு பெரிய ஆபத்தை என்ன செய்யணும் கொண்டு வரும் அதனால சின்ன சின்ன காரியங்களையும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளில் நம்ம உண்மை இருக்கணும் குறித்த நேரத்துல போகணும் முடிவதற்கு முன்னே நினைச்சு கூடாது வரக்கூடாது அந்த டைம் வரைக்கும் இருந்து என்ன செய்யணும் வரணும் சில வேலைகள்ல இடத்துல பெர்மிஷன் வாங்கி நம்ம லேட்டா போறோம் லேட்டா வர்றோம் அது தவறல்ல அனுமதி இல்லாமல் நாம் அந்த காரியங்களை செய்யவே கூடாது குறித்த நேரத்தில் என்ன போக வேண்டும் இப்படி எல்லா காரியங்களையும் நான் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தன் நிச்சயம் நம்மை ஆசிர்வதிப்பார் அல்ல நாம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்போம் இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கை பார்க்கும்போது பொருளாதார ஆசீர்வாதத்தில் ரொம்ப குறைபட்டு இருக்கிறோம் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தில் ரொம்ப குறைபட்டு இருக்கிறோம் காரணம் உங்கள் வாழ்க்கைகளை அல்லது நம்முடைய வாழ்க்கைகளை நாம் அலசி பார்ப்போம் என்று சொன்னால் அநேக இடங்களில் சில குறைகள் என்ன செய்யும் இருக்கும் சில இடங்களில் உண்மை இல்லாத தன்மைகள் என்ன செய்யும் இருக்கும் இதெல்லாம் நம்ம பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்யும்போது நிச்சயமாக இந்த வார்த்தை கற்றுடைய வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை நிச்சயமாக அது நம்மிடத்துல நிறைவேறும் நம்ம உண்மையா இருப்போம் என்று சொன்னார் கர்த்த நிச்சயம் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருப்பார் எனவே நான் ஒரு காரியத்தை சொன்னேன் வேலை காரியங்கள் ஏதோ டைமுக்கு வர்றது போறது இதுக்கு மேல நிறைய காரியங்கள் உண்டு அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க அரசாங்க பொருளை இணைச்ச கூடாது எடுக்கக்கூடாது தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க அதுலேருந்து நமக்கு அவசியம் இல்லாத பொருட்களெல்லாம் நினைச்சக்கூடாது எடுக்கக்கூடாது இப்படி எவ்வளோ சொல்லி கொண்டு போகலாம் எனக்கு ஆச்சரியம் தானியல் வந்து அன்று மேதை பெருசிய ராஜ்யம் நூற்றி இருபது தேசங்களை உள்ளடக்கிய ராஜ்யமாக இருந்தது அதில் நூற்றி இருபது தேசாதிபதிகளை தரிவு நியமித்தார் அவர்களுக்கு மேலே மூன்று பிரதானிகளை நியமித்தார் அதில் தானியல் ஒருவனாக இருந்து அந்த பிரதானிகளிலே மேற்பட்டவனாக இருந்தால் அவனுக்கு எவ்வளோ பெரிய பொறுப்பு ஆனால் இந்த பெரிய பொறுப்புலேயும் இந்த தேசாதிபதிகளும் பிரதானிகளும் தேடுறாங்க குற்றம் தேடுறாங்க ஆனா ஒரு குற்றத்தை என்ன செய்ய முடியலை கண்டுபிடிக்கவே முடியலை அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது நான் நினைக்கிறேன் சரியான டைம் ஆபீஸ் போயிருப்பார் சரியான டைம் முடிச்சு வந்திருப்பார் எல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டா நினைஞ்சிருப்பார் செய்திருப்பார் இல்லைன்னு சொன்னா இந்த தேசாதிபதிகள் ஏதாவது ஒரு விதத்துல விசாரிப்புல குற்றம் கண்டு பிடித்திருப்பார்கள் ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு குற்றமும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த அளவுக்கு உண்மை உள்ளவனாய் இருந்தார் என்று பார்க்கிறோம் மலை நமக்கு பரிசுத்த சபை ஆராதனை ஏழை முக்காலுக்கு ஆரம்பிக்கும் ஆனா எத்தனை பேர் சரியான நேரத்துக்கு வரோம் வரலன்னு சொன்னா ஒரு உணர்வாது நமக்கு இருக்கா போணுமே ஆராதனைக்கு சரியான நேரத்துல போகணுமே அன்பானவர்களே சில வேலைகள்ல சில காரியங்கள் வருகிறது உண்டு ஆனா அதை கஞ்சாடையா விடக்கூடாது ஒரு வேளை ஒரு நாள் லேட்டாக வந்தாலும் அடுத்த நாள் ஒரு வாஞ்சை வரணும் சரியான நேரத்துக்கு போகணும் கர்த்துடைய ஆராதனை கர்த்தர் நமக்கு முன்பதாக வந்திருப்பா நம்ம போகணும் அந்த வாஞ்சை அந்த தாகம் அந்த ஏக்கம் அந்த விருப்பம் நமக்குள்ளே இருக்குமோன்னு சொன்னால் கர்த்தர் எல்லாவற்றிலே நம்ம உண்மையாக இருக்க நடத்துவார் அல்லே எனவே அன்பானவர்களே நாம் எல்லாரும் இந்த நாட்களில் எல்லா காரியங்களையும் உண்மையாக இருக்க வேண்டும் விசேஷமாய் மறைவான காரியங்கள் இருக்கவே கூடாது கணவன் மனைவி என்கிற உறவு வரும்போது மறைவாக இருக்கக்கூடாது எதுவா இருந்தாலும் கணவனுக்கு தெரிய செய்யணும் மனைவிக்கு தெரிய செய்யணும் பெற்றோர் பிள்ளைகள் உறவு வரும்போது அப்படிதான் இருக்கணும் பிள்ளைகள் பெற்றோருக்கு தெரியாமல் எதுவும் செய்யக்கூடாது எல்லாவற்றையும் பெற்றோர்கள் இடத்துல சொல்ல வேண்டும் இப்படி எல்லா காரியங்களையும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னால் கர்த்தன் நிச்சயம் நம்மை ஆசிரதிப்பார் அல்ல இல்லையா அதனால் தெய்வ பிள்ளைகளை இங்கே தானியலை குறித்து பார்க்கிறோம் அவன் உண்மை உள்ள மனிதனாக இருந்தான் அதற்கப்புறம் இந்த தேசாதிபதிகளும் பிரதானிகளும் தானியல் இடத்துல தேசத்தின் விசாரிப்புல குற்றம் பிடிக்க முடியாதனால அவங்க அடுத்த கட்டம் ஐந்தாவது வசனத்தை வாசிப்போம் இங்கே இந்த தேசாதிபதிகளும் பிரதானிகளும் அடுத்த ஸ்டெப் அவங்க யோசிக்கிறது இந்த தானியல நம்ம ஒரு காரியத்துல குற்றம் கண்டுபிடிக்கலாம் அது அவனுடைய வேதத்துக்கு அடுத்த காரியம் வேத விஷயத்துல குற்றம் கண்டுபிடிக்கலாம் ஏனென்று சொன்னால் தானியல் மூன்று வேலையும் ஜெபிக்கிற மனிதன் என்று வேதம் சொல்லுகிறது அலையிலாம் தானியல் ஆறு பத்துல நம்ம பார்க்கும்போது அவன் தினமும் மூன்று வேலையும் ஜெபிக்கிற ஒரு மனிதன் எனவே இவனுடைய ஜபத்திற்கு தடை உண்டாக்க வேண்டும் இவன் ஜெபிக்கிறதுனால ராஜாவுடைய கட்டளை என்கிற ஒரு குற்றம் அவனுக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக இந்த தேசாதிபதிகளும் பிரதானிகளும் பிளான் பண்ணி முப்பது ஏழாவது வசனத்தை வாசிப்போம் இப்போ இந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திர மந்திரிகளும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணுகிறார்கள் முப்பது நாள் எந்த மனிதனாக இருந்தாலும் ராஜாவை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் அப்ப இந்த தாவீது தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ண கூடாது அப்படி விண்ணப்பம் பண்ணினால் ஜெபம் பண்ணினால் ராஜாவுடைய கட்டளையை மீறினான் என்கிற ஒரு பெரிய குற்றம் அவன் மேல் வரும் அப்படி குற்றம் செய்கிறவனை சிங்கங்களின் கெபியிலே போட வேண்டும் என்று அவர்கள் அழகாக திட்டம் போட்டு ராஜாவுடைய அனுமதியெல்லாம் பெற்றார்கள் ஆனாலும் வேதம் சொல்லுகிறது தானியல் மூன்று வேளையும் ஜோம் பண்ணினார் அலையிலுயா அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்தும் தானியல் மூன்று வேளையும் ஜோம் பண்ணினார் என்று பார்க்கிறோம் அலையிலுயா நல்லா அன்பானவர்களே நாம் அரசாங்க சட்ட எல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் ஆனால் எல்லாமே வசனத்துக்கு உட்பட்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும் கீழ்ப்படிய முடியும் வசனத்துக்கு விரோதமான ஒரு சட்டத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் அல்ல அது வேதம் நமக்கு மிக தெளிவாக என்ன செய்கிறது சொல்லுகிறது அப்போஸ்தலர் ஸ்தலர் ஐந்து இருபத்தி ஒன்பதுல நாம் பார்க்கும்போது அந்த பிரதான ஆசாரியரிடத்திலே அப்படித்தான் சீசர்கள் சொன்னார்கள் அந்த வசனத்தை வாசிப்போம் எனவே சில சட்டத்திட்டங்களுக்கு நாம் தேவனுக்கு தான் என்ன செய்ய வேண்டும் கீழ்ப்படிய வேண்டும் அரசாங்கம் பல சிட்ட பல சட்டத்திட்டங்களை இயற்றுகிறார்கள் ஆனால் வசனத்துக்கு விரோதமான சட்டத்திட்டங்களாக இருந்தால் அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லை இங்கே இந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் நினைத்தார்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்தால் தானியல் ஜவு பண்ண மாட்டார் ஒருவேளை ஜவம் பண்ணினால் அவர் மேல குற்றம் சுமரும் அவருக்கு தண்டனை வரும் என்று நினைத்தார்கள் இப்படி வேத தான் அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க பிரயாசப்பட்டார்களே தவிர தானுளுடைய வேற எந்த காரியத்திலையும் அவர்களால் குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை அல்ல ஆனாலும் தானியேல் அந்த சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் கீழ்படியாமல் கர்த்தருக்கு என்ன செய்தார் கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கிறோம் அவர் ஜவம் பண்ணினார் என்று பார்க்கிறோம் தெய்வ பிள்ளைகள் அந்த இந்த நாட்களில் நாம் ஜெபிக்க வேண்டும் தானியல் உண்மையுள்ள ஒரு மனுஷனாக இருந்தாலும் அவருடைய வாழ்வில் இன்னும் அநேக நல்ல காரியங்கள் நல்ல தன்மைகள் நல்ல கேரக்டர்ஸ் நல்ல சுபாவங்கள் இருந்ததெல்லாம் நான் பார்க்க முடியும் அதில் ஒன்று தான் ஜெபிக்கிற ஒரு நல்ல அனுபவம் தானியலுக்குள்ளே இருந்ததை பார்க்கிறோம் அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க பிரயாசப்பட்டார்கள் ஆனால் தானியல் செய்தது குற்றம் அல்ல ஏன்னா அவங்களுடைய பார்வையில் அது குற்றமாக இருக்கலாம் ராஜக்கட்டளை மீறினது ஆனால் தானியலுடைய பார்வையில் தேவனுடைய பார்வையில் தேவ பிள்ளைகளுடைய பார்வையில் அது ஒரு குற்றமே அல்ல அலையிலுயா ஏன்னா தேவ வசனத்துக்கு விரோதமாக சட்ட சட்டத்திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்பட வேண்டிய அவசியமே அல்ல எனவே தானியல் ஜெபிக்கிற ஒரு நல்ல மனிதனாக இருந்தார் என்று பார்க்கிறோம் தேவ பிள்ளைகள் நாம் அதிகமாக இந்த நாட்களில் ஜெபிக்க வேண்டும் எவ்வளோ பெரிய பொறுப்பு எவ்வளோ பெரிய பதவி ஆனாலும் மூன்று வேளையும் ஜோ பண்ணியிருக்கிறார் என்று சொல்லும்போது ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது நாமும் நம்முடைய வாழ்க்கையில நேரங்களை ஒதுக்க என்ன செய்வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஜப வாழ்க்கை தெய்வ பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம் நாம் அதிகமாக இந்த நாட்கள்ல என்ன செய்வேண்டும் ஜெபிக்க வேண்டும் நேரங்களை ஒதுக்க என்ன செய்வேண்டும் ஜபிக்க வேண்டும் சின்ன சின்ன ஜபங்கள் எல்லாம் நம்ம ஏறெடுத்து பழகும் போது அதிக நேரம் தெய்வ சமூகத்துல உட்காந்து ஜெபிக்கிற கிருபை கருத்தை நமக்கு என்ன செய்வா தருவார் அலையலுயா தானியலுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு உண்மையுள்ள மனிதனாக இருந்தார் என்று பார்த்தோம் அவர் ஒரு ஜபிக்கிற மனிதனாகவும் இருந்திருக்கிறார் இன்னும் தானியலுக்குள்ள அநேக நல்ல தன்மைகள் இருந்ததை நாம் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்க முடியும் அதில் ஒன்று ரெண்டு காரியங்களை கூட நாம் தியானிக்கலாம் தானியல் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் இங்கே ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான் என்று பார்க்கிறோம் ராஜாவினுடைய போஜனம் தன்னை தீட்டுப்படுத்தும் என்கிற வெளிச்சம் தானியலுக்கு இருந்தது அதனால தான் அவர் சொல்லும்போது ராஜாவின் போஜனத்தினால் என்னை நான் தீட்டுப்படுத்த கூடாது நான் நினைக்கிறேன் அந்த நாட்களிலே ராஜ போஜனத்திலே ஒருவேளை மதுபானங்கள் பரிமாறப்பட்டு இருக்கலாம் அதனால தான் தானியல் ராஜ போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று சொல்லி ஒரு பிரதிஷ்ட ஒரு சுய கட்டுப்பாடு அவருக்குள்ளே இருந்ததை பார்க்கிறோம் அதற்கப்புறம் அவர் வந்து அந்த தலைவரிடத்தில் வாசிக்கலாம் பனிரெண்டாவது வசனத்தை வாசிப்போம் எங்க மரக்கறிகள் பருப்பு அவைகளை எங்களுக்கு புசிக்க கொடுங்கள் என்று தானியல் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் ஆனால் ராஜ தன்னை தீட்டுப்படுத்து என்பதனால அவர்கள் மரக்கறியலையும் பருப்பு முதலான காரியங்களையும் தங்களுக்கு போஜனமாக கேட்கிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதனால இதை ஒரு உபதேசமாக எடுத்து சிலர் என்ன செய்வார்கள் போதிப்பார்கள் சைவந்தான் சாப்பிடணும் அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படியெல்லாம் என்ன செய்வார்கள் போதிப்பார்கள் புசிக்கிற விஷயத்தில் யாரும் யாரும் என்னச்ச கூடாது குறை சொல்ல கூடாது பவுல் ரோமர் நிருபத்தில் அதை குறித்து அழகாய் சொல்லி இருக்கிறார் ரோமர் பதினான்காவது அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்களை வாசிப்போம் அப்போ தேவ பிள்ளைகள் புசிக்கிற விஷயத்தில் நமக்கு ஒரு வெளிச்சம் இருக்கணும் யாரையும் என்ன செய்யக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சாட்டக்கூடாது அவர் அவர்கள் சரீரத்துக்கு ஏற்ற பிரகாரம் இல்லாத அவர் அவர்கள் பிரதிஷ்டை கேட்ட பிரகாரம் அவர் அவர்கள் என்ன செய்கிறார்கள் புசிக்கிறார்கள் அதனால் மாமிசம் புசிக்காதவர்கள் மாமிசம் புசிக்கிறவர்கள் என்ன செய்யக்கூடாது குறை சொல்ல கூடாது பழைய ஏற்பாட்டில் தேவன் சில பிரமாணங்களை கொடுத்திருந்தார் எவைகளை புசிக்கணும் எவளை எவைகளை புசிக்க கூடாது உபாகமோ உபாகமத்திலே அதை நான் பார்க்க முடியும் எந்த காரியங்களை புசிக்க வேண்டும் எந்த பொருட்களை புசிக்கக்கூடாதுங்கிற ஒரு பிரமாணமே என்ன செய்தால் கொடுத்திருந்தார் ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது அப்போஸ்தலர் பதினைந்து இருபத்தி எட்டை வாசிக்கலாம் இங்க அப்போஸ்தலர்கள் சொல்லும்போது விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கு நாம் என்ன செய்யணும் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்ப தேவ பிள்ளைகள் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் விலகி இருக்க வேண்டும் ரத்தத்திற்கு விலகி இருக்க வேண்டும் இப்படி சில காரியங்களுக்கு ஆகார விஷயத்திலே நாம் விலகி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் மற்றபடி வேதம் சொல்லுகிறது வாசிக்கலாம் ரோமர் பதினான்கு இருபதை வாசிப்போம் அழித்து போடாதே எந்த ஆனாலும் உண்டாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எந்த பதார்த்தமும் சுத்தம் உள்ளதுதான் அதனால தெய்வ பிள்ளைகள் புசிக்கிற விஷயத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன குறை சொல்லக்கூடாது ஆனாலும் பேதொரு இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இடரல் உண்டாக என்ன புசிக்க கூடாது அப்போ தேவ பிள்ளைகள் புசிக்கலாம் ஆனால் இடரல் உண்டாக என்ன புசிக்க கூடாது இன்றைக்கு இடரல் உண்டாக புசிக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் இடர்கள் உண்டாக புசிக்கும் சில விசுவாசத்திலே பலவீனர்கள் இடறி போவார்கள் அவர்கள் தவறிப் போவார்கள் அவர்கள் தேவனை விட்டு பின்மாறி போவார்கள் ஏன்னா அவர்களுக்காகவும் கிறிஸ்து கல்வாரியில் என்ன செய்திருக்கிறார் மறித்திருக்கிறார் எனவே தேவ பிள்ளைகள் ஊழியர்கள் விசுவாச பிள்ளைகள் எல்லாருமே புசிக்கிற விஷயத்துல நம்ம வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம புசிக்கிறது ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யக்கூடாது எடரலாம் இருக்க கூடாது பொதுவாக சொல்லுவார்கள் பனைமரத்தின் கீழிருந்து பால் உலக மனுஷன் குடுத்தால் யாரை என்ன செய்யாது எடர பண்ணாது அதே இது பனைமரத்தின் கீழிருந்து தேவ பிள்ளைகள் பால் குடித்தால் அது சிலரை என்ன செய்யும் இடர பண்ணும் ஒருவேளை அந்த மனுஷன் இவன் கல் குடிக்கிறானோ என்று என்ன செய்வான் நினைப்பான் இதுலெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஒரு ரட்சிக்கப்பட்ட வால்ய தம்பி ரட்சிக்கப்படாத வாலிப தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோடு கூட அந்த ஃப்ரெண்ட்ஸுகள் பார்ல மதுபானம் குடிப்பதற்காகவும் சாப்பிடுவதற்காகவும் போனார்கள் அப்போ இந்த ரட்சிக்கப்பட்ட வாலிய தம்பியை அழைத்தார்கள் அவர் சொன்னால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர்கள் சொன்னார்கள் நீ மதுபானம் ஒன்றும் குடிக்க வேண்டாம் சும்மா வந்து ஆகாரத்தை சாப்பிட்டா போதும் ஆகாரம் சாப்பிட்றதுல தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இந்த தம்பிக்கு அந்த வெளிச்சம் இல்லாதனால சரி ஃப்ரெண்ட்ஸ் தானே நம்ம சாப்பிட தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மதுபான பார்க்குள்ளே போய் அவன் என்ன செய்யலை மதுவே குடிக்கலை ஆனால் என்ன ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சாப்பிட்டான் முடித்து வெளியே வரும்போது அவன் சர்ச்சையில் உள்ள ஒரு விசுவாசி பார்த்துட்டார் இப்போ அவருக்கு எவ்வளோ பெரிய இடர் அவர் என்ன நினைப்பார் இந்த தம்பி ரட்சிக்கப்பட்ட தம்பி ஆவிக்குரிய தம்பி இப்படி மதுபான இருந்து வெளியே வரானே ஆனால் அந்த தம்பி என்ன செய்யலை குடிக்கவே இல்லை அவன் தான் செஞ்சான் சாப்பிட்றது தப்பா அதனால தேவ பிள்ளைகள் எங்கே எப்படி சாப்பிடணுங்கிற ஒரு வெளிச்சம் என்ன செய்யணும் இருக்கணும் நம்ம சாதாரணமாக நினைப்போம் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் அநேகர் இடறி போயிருக்கிறார்கள் அநேகர் பின்மாற்றத்தில் இருக்கிறார்கள் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் புசிக்கிற விஷயங்கள் அதே போல வஸ்திர விஷயங்கள் சிலர் வந்து வஸ்திரத்தில் அநேகர் என்ன செய்றாங்க இடரை பண்ணுறாங்க ஆனால் அந்த உணர்வு இல்லை அதான் வேதனைக்குரிய காரியம் நம்ம இப்படிலாம் செய்கிறோமே மற்றவங்களுக்கு இடர்கள் உண்டாக்க நாமும் வழி வைக்கிறோமே அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறதான் வேதனைக்குரிய காரியம் மத்தியில் ஏசு கிறிஸ்து அழகா சொன்னார் உன் வலது கண் இடரல் உண்டாக்கினா அதை பிடுங்கி போடு நீ ரெண்டு கண்ணுடையவனா நரகத்தில் போவதை பார்க்கல ஒற்றை கண்ணனாய் பரலவகத்துல வருவது உனக்கு மேன்மையா இருக்கு அது எதை காண்பிக்கிறது இடரல் உண்டாக்குறவனுக்கு நரகம் என்று வேதனை செய்கிறது சொல்லுகிறது அதனால தேவ பிள்ளைகள் புசிக்கிற காரியத்திலும் சரி உடுத்துற காரியத்திலையும் சரி யாருக்கு என்ன செய்யக்கூடாது இடறல் உண்டாக்கவே கூடாது நல்ல தகுதியான வஸ்திரங்களை ஒடுக்க வேண்டும் பிள்ளை வளர்ப்பில் சகோதரிமார்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு அதை நம்ம மறக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு அதனால சகோதரிமார்கள் பிள்ளைகளை சின்ன பிராயத்தில் இருக்கும் போதே நல்ல தகுதியான வஸ்திரங்களை தரித்து சண்டே ஆராதனையில் வெண் வஸ்திரம் தரித்து நம்ம அப்படியே பழக்கும்போது அவர்கள் நல்ல தெய்வீகத்தில் என்ன செய்வார்கள் வருவார்கள் ஒரு தெய்வ ஊழியர் அவர் மற்ற ஊழியர்களுக்கு ஆலோசனை சொல்லும்போது ஒரு காரியத்தை சொன்னார் நான் என்னுடைய பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே சண்டே சர்வீஸில் நல்ல தகுதியான வெள்ள வஸ்திரம் தரித்து தான் அவன் என்ன செய்வேன் கூட்டி கொண்டு வருவேன் அப்புறம் அவன் வாலிபத்தை அடைந்தான் அவனுக்கு அப்புறம் விவாகம் ஆனது அவனுக்கு பிள்ளை பிறந்தது நான் என் மகனுடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தேன் அவனும் தன்னுடைய பிள்ளைக்கு வெண் வஸ்திரம் தரித்து தான் பரிசுத்த ஆராதனையில் அழைத்து கொண்டு வருவான் அலையிலா பாருங்க ஒரு தலைமுறையில் அந்த தகுப்பனார் விதைத்தது இன்னொரு தலைமுறையில் என்ன செய்கிறது தொடருகிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அதனால் அன்பானவர்களே நல்ல காரியங்களை நான் மனமும் வந்து செய்ய வேண்டும் இன்றைக்கு சின்ன பிராயத்தில் நான் பிள்ளைகளை சரியாக வளர்த்துவதில் கவனம் செலுத்தாததுனால வாலிபத்தில் வரும்போது எவ்வளோ வேதனைப்படுகிறோம் எவ்வளோ கண்ணீர் விடுகிறோம் அதனால் அன்பானவர்களை சிறு பிராயத்தில் இருக்கும்போதே பிள்ளைகளை நல்ல தெய்வீகத்தில் என்ன செய் வளர்த்த வேண்டும் இப்போ பிள்ளைகளுக்குள்ள உலகம் வருதோ இல்லையோ சில பெற்றோருக்குள்ள என்ன செய்யுது உலகம் வருது இவங்க வெண்வஸ்திரம் தரித்தா பிள்ளைகள் வெண்வஸ்திரம் தரிக்க மாட்டாங்க கலர் வசரம் தான் தரிப்பாங்க ஆராதனை இவர்கள் நகை அணியலைன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு நகை போட்டு அழகு பார்க்க விரும்புவார்கள் இதெல்லாம் உலகத்தின் ஆவி உள்ள வாரதுக்கு இடம் கொடுக்கிறோம் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால அன்பானவர்களே ஒரு உண்மை உள்ள மனுஷனா இருந்து ஒரு தெய்வீக நிறைந்த மனுஷனா இருந்து எல்லா காரியங்களையும் மற்றவர்களுக்கு மாதிரியா இருந்து நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல கர்த்தர் நிச்சயம் நம்மை மேன்மையாக வைப்பார் அல்ல ஆரையலுக்குள்ள அவ உண்மை உள்ள மனிதனாக மாத்திரம் அல்ல ஒரு உண்மை உள்ள மனிதனுக்குள்ள இருக்கிற சில காரியங்கள் அவன் ஒரு செவிக்கிற மனிதனாக இருந்தான் ஆகாரத்தினால தன்னை ராஜ போஜனத்தினால தீட்டுப்படுத்த கூடாதுங்கிற ஒரு பிரதிஷ்டை உள்ள ஒரு மனிதனாக இருந்தான் அதனால் அன்பானவர்களை இந்த நாட்களில் நம்ம எல்லா காரியங்களையும் கவனம் செலுத்தி வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் மற்றவர்களுக்கு இடர்கள் உண்டாக்காமல் பரிசுத்தமாக வாழ்வதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் பவுல் சொல்லும்போது குருந்து சபை விசுவாசிகளுக்கு சொல்லுகிறார் ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசிப்போம் பத்து முப்பத்தி எட்டு ரெண்டு குருந்தியர் பத்து முப்பத்தி எட்டு வாசிப்போம் அங்கே பவுல் சொல்லும்போது நீங்கள் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சபைக்கும் இடரலற்றவர்களா இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்ப தேவ பிள்ளைகள் நாம் பிரஜாதி ஜனங்களுக்கு இடர் இல்லாமல் இருக்கணும் தேவ ஜனத்துக்கும் நாம் என்ன செய்யணும் இடரல் இல்லாம இருக்க வேண்டும் எனவே அன்பானவர்களே இந்த நாட்கள்ல நாம் உண்மையுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு இடரல் உண்டாக்கத்தக்கதான காரியங்களை செய்யாதவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அதிகாரம் நீ வேண்டிக் கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து இங்கே தானியலை குறித்து நாம் பார்க்கிறோம் அவன் மிகவும் பிரியமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நம்ம அந்த இடர்லற்றவர்கள் என்கிற அந்த வசனத்திலே ஒன்று குறிந்தியர் பத்தாவது அதிகாரம் அது முப்பத்தி மூன்றாவது வசனமாக இருக்கிறது இங்கே நாம் பார்க்கிறோம் தானியல் அவன் மிகவும் பிரியமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் உண்மை உள்ள மனுஷனாக மாத்திரம் அல்ல அவன் நல்ல பிரதிஷ்ட உள்ள மனுஷனாக ஜெபிக்கிற மனுஷனாக கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனிதனாக இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அலையலுயா தேவ பிள்ளைகள் எப்போதுமே கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்றுல நாம் பார்க்கிறோம் தமக்கு பயந்து அதை வாசிக்கலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்று கர்த்தர் யார் மேல பிரியமா இருக்கிறார் என்று சொன்னா கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்கள் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார் அப்ப இந்த தானியலை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் பிரியமானவன் என்று சொல்ல மிகவும் பிரியமானவன் என்று சொல்லி இருக்கிறதை நான் பார்க்கிறேன் அது காரணம் தானியல் தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாக இருக்கிறார் வேதம் தான் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் மேல் கர்த்தர் என்ன செய்கிறார் பிரியமாக இருக்கிறார் தானியல் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று சொன்னால் தானியல் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாக இருந்திருக்கிறார் அல்லா அன்பானவர்களே தானியலுடைய சரித்திரத்தை நாம் அறிந்திருக்கிறோம் பதினாறு வயது வாலிபத்திலே எருசுலேமில் இருந்து தேசத்துக்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டவர் தொண்ணூறு வயது வரை வாழ்ந்தார் என்று வேத சரித்திரங்கள் நமக்கு சொல்லுகிறது ஆனா அவர் வாலிவத்திலையும் சரி முதிர் வயதிலையும் சரி கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு ஒரு பிரியமான தெய்வ மனுஷனாக இருந்திருக்கிறார் அலே லுயா இன்னைக்கு வாலிப பிள்ளைகளை பார்க்கிறோம் அநேகருக்குள்ளே தெய்வ பயங்கள் குறைந்து கொண்டு போய் இருக்கிறத நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் தானியல் ஒரு விசேஷித்த தெய்வ மனிதன் அவர் பாபிலோன் தேசத்துக்கு வாலிபத்தில் கொண்டு போகப்பட்டார் பெற்றோர் கூட போகல ஆனாலும் அந்த தேசத்தில் அவர் எவ்வளோ உண்மையாக இருந்திருக்கிறார் பாபிலோனை குறித்து வேதம் சொல்கிறது அது வந்து வேசிகளின் நகரம் பாவம் நிறைந்த ஒரு பட்டணம் தான் பாபிலோன் பட்டணம் அந்த பட்டணத்திலேயே தானியர் கர்த்தருக்கு பிரியமான மனுஷனாய் வாழ்ந்திருக்கிறார் அல்லேலு தெய்வ பிள்ளைகள் வாலிபமாக இருந்தாலும் சரி முதிர் வயதாக இருந்தாலும் சரி நம்ம எப்போதுமே எங்கே இருந்தாலும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் அலேலு அந்த தெய்வ பயம் எப்போதுமே தெய்வ பிள்ளைகளிடத்துல இருக்க வேண்டும் என்னை யாரும் பார்க்கலையே என் பெற்றோர் பார்க்கலையே என் மனைவி பார்க்கலையே என் கணவன் பார்க்கலையே என் பிள்ளைகள் பார்க்கலையே அப்படி என்று நினைத்து தவறான பாதைகளோட இணைச்ச கூடாது போகவே கூடாது யார் பார்க்கலனா என்ன கர்த்தர் பார்க்கிறார் அலேலுயா கர்த்தடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அலேலுயா எனவே எங்கே இருந்தாலும் தெய்வ பயத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும் அப்படி நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருக்கு உண்மையாய் கர்த்தருக்கு சாட்சியாய் கர்த்தருக்கு மகிமையாய் நாம் வாழும் என்று சொன்னால் கர்த்தர் இந்த உலகத்துல நமக்கு தேவையான எல்லா ஆவிக்குரிய பூமிக்குரிய பல்லவ ஆசிர்வாதங்களை தருவார் அலேலுயா ஆசிர்வாதங்களை தேவ மனிதர்கள் நாடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம நல்ல உண்மையுள்ள தெய்வ மனிதர்களால் வாழ்ந்தால் ஆசிர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில தானாய் வரும் அலையிலுயா எனவே இங்கே தானியளுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம் அவன் உண்மையுள்ள மனிதனாக இருந்தான் அவன் தேசத்திலே ஒரு பிரதானியா இருந்தான் எப்போதுமே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு வேலை காரியம் இல்லை நம்ம ஒரு தொழில் செய்கிற காரியம் இல்லை நமக்கு ஒரு பதவி இப்படிலாம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு ஏற்ற பொருளாதார ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்யும் வரும் இன்றைக்கு ஒரு ஆசிரியரை எடுத்துக்கொள்ளுங்க அவங்க சாதாரண ஒரு ஆசிரியராக இருக்கிறார்கள் அதுக்கப்புறம் அவங்க எச்சமா மாறினான்னு சொன்னா அவங்களுக்கு ஆசிரியராக இருந்த சம்பளம் அப்போ கிடைக்காது அதை விட அதிகமாக தான் என்ன செய்யும் கிடைக்கும் அப்போ பாருங்க நம்ம தேசத்துல உயர்வுகளை சந்திக்க சந்திக்க கர்த்தனமை மேன்மையான பதவிகளை கொண்டு கொண்டு வர நிச்சயமா அதற்கு ஏற்ற பொருளாதார ஆசீர்வாதம் நம்மோடு கூட என்ன செய்யும் வரத்தான் செய்யும் அல்ல இல்லையா அப்ப தானியல் பிரதானிகளிலே மேற்பட்டவனாக இருந்திருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு உலக பிரகாரமான எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்யும் இருந்திருக்கத்தான் செய்யும் அவ ஒரு உள்ள மனிதனாகவோ இல்லது ஒரு வறுமைக்குள்ளான மனிதனாகவோ இருந்திருக்க மாட்டார் அவருக்கு எல்லாம் சம்பூரணமாக இருந்திருக்கும் அலையிலுயா எனவே தெய்வ பிள்ளைகள் நான் உண்மையுள்ளவர்களா இருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து மோசை குறித்து நம்ம வேதத்திலே பார்க்கிறோம் ஏனாகமோ பனிரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நான் வாசிப்போம் இங்க மோசை குறித்து தேவனை சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம் மோசை குறித்து தேவன் சொல்லும்போது என் தே என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது பொதுவாக மனிதர்களுடைய சாட்சிகளை காட்டிலும் தேவனுடைய சாட்சி என்பது ரொம்ப மேன்மைக்குரியது அலையிலுயா மனிதர்கள் சில வேளைகளில் பொய்யாய் சாட்சி சொல்லுவார்கள் ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல தேவன் உள்ளதை உள்ளதென்று சொல்லுகிறவர் அலையிலுயா அதனால மோசை குறித்து தேவனே சாட்சி கொடுக்கிறார் என் தாசனாகிய மோசை அப்படிப்பட்டவன் அல்ல அவன் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம் அந்த எங்கும் அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த எங்கும் என்கிற அந்த வார்த்தை அவனுடைய ஜீவியம் முழுவதும் எங்கே மோசையை நீங்கள் தேடி பார்த்தாலும் அவனுடைய வாழ்க்கையின் எந்த மூலை முடுக்கில் நீங்கள் போய் பார்த்தாலும் அவன் உண்மை உள்ள மனிதன் அலையிலு அந்த அளவுக்கு மோசையுடைய ஜீவியம் இருந்திருக்கிறதை நான் பார்க்கிறோம் இப்படி உண்மையான மனுஷனை தான் தேவன் தம்முடைய ஜனத்துக்கு ஒரு தலைவனாக ஒரு அதிபதியாக ஏற்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது வாசிக்கலாம் ஏழாவது அதிகாரம் அவருக்கு தரிசனமான வாசிப்போம் இங்கு தலைவனாக மீட்பனாக மோசே தேவன் அனுப்பினார் என்று பார்க்கிறோம் அது காரணம் அவனுக்குள்ள இருந்த உண்மை அந்த உண்மையின் நிமித்தம் மோசே தம்முடைய ஜனத்திற்கு ஒரு தலைவனாக உயர்த்தப்பட்டதை பார்க்கிறோம் நிச்சயமாக உண்மை உள்ளவர்கள் உயர்வுகளை பெறுவார்கள் அலையலுயா இங்க எங்கேயும் பாருங்க கொடுக்கப்பட்ட காரியங்கள்ல எந்த மனுஷன் உண்மையா இருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு உயர்வு என்பது நிச்சயம் அலையலுயா உயர்வுகள் வரும்போது அதோடு கூட பொருளாதார ஆசிர்வாதங்கள் என்ன செய்யும் வரும் அல்ல ஒரு தலைவன் என்று சொன்னால் சாதாரணமான காரியமா நம்முடைய தேசத்துல பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார் அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கிறதுனால அவருக்கு உலக பிரகாரமா எவ்வளவோ ஆசிர்வாதங்கள் இருக்கும் சொந்தமா இல்லைன்னு சொன்னாலும் அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்கும் நாம நினைத்தா நினைச்ச உடனே ஃப்ளைட்ல எல்லாம் போக முடியுமா ஆனால் அவர் நினைத்தா என்ன செய்யலாம் ஃப்ளைட்டில் போகலாம் அவர் நினைச்சா எந்த தேசத்துக்கு என்ன செய்யலாம் போகலாம் அப்போ உயர்வுகள் வரும் என்று சொன்னால் அதோடு கூட பொருளாதார நன்மைகளை என்ன செய்யும் வரத்தான் செய்யும் அப்போ இந்த மோசை குறித்து பார்க்குறோம் அவன் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாக இருந்தான் அதனால கர்த்தர் அவனுக்கு ஒரு பெரிய தலைமைத்துவத்தை என்ன செய்தா கொடுத்தார் தேவன் இருதயங்களை பார்க்கிற மனுஷ முகத்தை பார்க்கலாம் ஆனால் கர்த்தரோ இருதயங்களை என்ன செய்கிறா பார்க்கிறா மோசியோடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தா உண்மையுள்ள மனுஷன் அதனால தான் இஸ்ரேவேல் ஜனங்களை நடத்துவதற்காக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு தலைவனாக மோசையை தேவன் அனுப்பினார் என்று பார்க்கிறோம் அப்போ உண்மையுள்ள மனிதர்கள் உயர்வுகளை மேன்மைகளை ஆசிர்வாதங்களை பெறுவது நிச்சயம் என்பதை நாம் வேத வசனத்தின் அடிப்படையில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையுமே தெய்வ பிள்ளைகள் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அடுத்து இந்த மோஸ்டே உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று பார்க்கிறோம் அதோடு கூட இந்த மோசே ஒரு சாந்த உள்ள மனிதனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது ஏன்னாகமோ பன்னிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் இங்க மோசை குறித்து பார்க்கிறோம் அவன் மிகுந்த சாந்த உள்ளவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது குணம் என்று சொல்லாமல் தேவனாகிய கருத்தர் சொல்லும்போது பூமியிலுள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த உள்ளவன் என்று வேதம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் குணம் எல்லா தெய்வப்புல வாழ்விலும் இருக்க வேண்டும் நம்ம உண்மை உள்ள மனிதர்களாக இருப்பது மாத்திரமல்ல நல்ல சாந்த உள்ளவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஆறில் நாம் பார்க்கும்போது குணம் உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ உண்மை உள்ள மனிதனை கர்த்தர் எப்படி உயர்த்துகிறாரோ அதே போல சாந்த உள்ள மனிதர்களையும் கர்த்தர் என்ன உயர்த்துகிறார் ஆசிர்வதிக்கிறார் அப்போ உண்மை உள்ள மனிதர்களிடத்துல நிறைய நல்ல சுபாவங்களும் கூட இருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அவங்க வெறும் உண்மையுள்ளவர்களாக இருக்கில்ல மற்ற பகுதிகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களிடத்துல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் இருந்துருக்கிறது நல்ல தன்மைகள் எல்லாம் சுபாவங்கள் எல்லாம் இருந்திருக்கிறதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அன்பானவர்களே இங்கே மோசியுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான் என்று பார்க்குறோம் இன்றைக்கு அநேகருக்குள்ள இல்லாத ஒரு சுபாவம் இந்த சாந்த குணமாக இருக்கிறது அநேகரை பார்க்கும்போது எப்போதும் கோவப்படுகிறவர்களாகவும் எரிச்சல் அடைகிறவர்களாகவும் தான் நினைச்சுகிறார்கள் இருக்கிறார்கள் அன்பானவர்களே நாம் ரொம்ப குணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் சாந்த குணம் என்பது நல்ல ஒரு சுபாவம் அலையிலுயா இது இருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில சமாதான எல்லாம் நிறைவாக இருக்கும் அலையிலுயா வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஒன்று திம்பத்தி ஆறு பதினொன்றிலே பவுல் தீமத்துக்கு சொல்லும்போது வாசிக்கலாம் ஒன்று திம்பத்தி ஆறு பதினொன்று இங்கே பாவல் தீபத்தைக்கு சொல்லும்போது சாந்த குணத்தை அடையும்படி நாடு என்று சொல்லுகிறதை பார்க்குறோம் நாடு என்று சொல்லும்போது நம்ம தேடி முயற்சித்து பெற்றுக்கொள்வது அதான் சொல்ல குணத்தை நாடு என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ தேவ பிள்ளைகள் சாந்த குணத்தை நம்ம நாட வேண்டும் நம்முடைய பேச்சு சாந்தமாக இருக்கும் சில வேளைகளில் கோவப்படுறோம் ஆனாலும் நம்ம சாந்தமாய் பேச பழை கொள்ள வேண்டும் சாந்தமாய் நடந்து கொள்ள கொள்ள வேண்டும் பால் சொல்லும்போது அதான் சொல்லுவார் நீ உத்தரவு சொல்லும்போது சாந்தத்தோடு என்ன செய் உத்தரவு சொல் அப்போ தேவ பிள்ளைகளுக்கு சாந்த குணம் இருக்க வேண்டும் சகோதரிமார்களை குறித்தும் போ சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதோ மூன்றாவது அதிகாரம் மூன்று நான்கு வசனத்தை வாசிப்போம் இங்க பெண்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணத்தை குறித்து பேதுர் அப்போஸ்தலன் சொல்லுகிறார் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி உங்களுக்கு சுபாவமாக இருக்க வேண்டும் குணமாக இருக்க வேண்டும் அது ஒரு அலங்காரமாக உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் அதனால சகோதரிமார்கள் இந்த சாந்த குணத்தை கருத்திடத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் பொதுவாக சில வேலைகளில் சகோதரிமார்கள் கோவப்படுகிற அனுபவங்கள் எல்லாம் இருக்கும் பிள்ளைகளை நடத்துகிற விஷயங்கள் மற்றவர்களை நடத்துகிற விஷயங்கள் இதிலெல்லாம் என்ன வரும் ஆனாலும் நாம் வந்து ரொம்ப சாந்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் எல்லாருமே எல்லா தெய்வ பிள்ளைகளும் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதை நம்ம அடையும்படி நாட வேண்டும் சாந்த குணம் என்பது ஒரு அலங்காரம் என்று வேதம் இனசுகிறது சொல்லுகிறது அலங்காரம் என்று சொன்னாலே மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு காரியம் அப்போ சுபாவங்கள் எல்லாமே மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் தன்மை கொண்டது இன்றைக்கு புறம்பான அலங்கரிப்பு எப்படி மற்றவர்களை தம்பக்கம் ஈர்க்கிறதோ அது தான் சுபாவங்கள் பரிசுத்த அலங்காரங்கள் மற்றவர்களை தம்பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே சாந்த குணத்தை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு உண்மையுள்ள மனிதன் என்று சொன்னால் சாந்த குணமும் அந்த மனிதனுக்கு என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் ஒன்று திம்பத்தையோ ஒன்று பனிரெண்டை வாசிக்கலாம் கர்த்தரனை உண்மையுள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் தேவன் ஒரு மனிதனை ஊழியத்துக்கு ஏற்படுத்தும் போதே அவ் உண்மையா இருப்பான் என்று தான் என்ன செய்கிறார் ஏற்படுத்துகிறார் பால் சொல்கிறார் என்னை அவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்தில் என்ன செய்தார் ஏற்படுத்தினார் அந்த தெய்வ மனுஷன் தேவனுக்கு உண்மை உள்ளவராகவே இருந்தார் அலேலு அவர் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் சாட்சியாக என்ன செய்தார் இருந்தார் புதிய ஏற்பாட்டிலே பவுல் அப்போசனுடைய வாழ்க்கை என்பது ரொம்ப மேன்மையானது கிறிஸ்துவையே தன்னுடைய ஜீவியத்துல வாழ்ந்து காண்பித்த ஒரு தெய்வ மனிதன் அதனால் அன்பானவர்களே பொறுப்புகள் எல்லாம் உண்மையாக இருக்கணும் ஊழியத்தில் தர பொறுப்புகளிலெல்லாம் ரொம்ப ரொம்ப என்ன செய்யணும் உண்மையாக இருக்க வேண்டும் நீங்கள் உண்மையாக இருப்பீர்கள் என்று எண்ணி தான் கர்த்தர் பொறுப்புகளை என்ன செய்கிறார் தரார் எத்தனையோ தேவப்பிள்ளைகள் இருக்கிறார்கள் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கிறதா இல்லை சிலருக்கு கர்த்தர் அந்த பொறுப்புகளை என்ன செய்கிறார் தருகிறார் அதிலெல்லாம் நம்ம உண்மையாக இருந்து என்ன செய்ய வேண்டும் செயல்பட வேண்டும் கர்த்தர் அதை விரும்புகிறார் அதனால தான் பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது சொல்கிறார் என்னை உண்மை உள்ளவர் என்று எண்ணி இந்த ஊழியத்துக்கு என்ன செய்தா ஏற்படுத்தினா கர்த்தர் பொறுப்புகளை தரும்போது அவருக்கு அந்த சிந்தை இருக்கு நம்மை உண்மை உள்ளவர் எண்ணி தான் பொறுப்புகளை என்ன செய்கிறார் நியமிக்கிறார் இவர்கள் இதை செய்வார்கள் இதில் உண்மையாக இருப்பார்கள் அங்கிற எதிர்பார்ப்போடு தான் தேவன் அந்த காரியங்களை நம்முடைய கரங்களை என்ன செய்கிறார் தருகிறார் எனவே நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பவுல் அந்த காரியத்திலே உண்மையுள்ளவராக இருந்தார் தேவன் எதற்காக அவரை ஊழியத்துக்காக நியமித்தாரோ அந்த ஊழியத்துல அவர் உண்மையா இருந்தார் அவர் தன்னை குறித்து சொல்லும்போது போது வந்து தசு இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை வாசிப்போம் இங்கே பவுல் சொல்லுகிறார் நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமா நடந்தோம் என்பதற்கு விசுவாசிகளாகிய நீங்களும் சாட்சி தேவனும் சாட்சி அந்த மனிதன் தன்னை குறித்து சொல்லுகிற நல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் எவ்வளவோ பரிசுத்தமாய் விசுவாசிகளுக்கு முன்பதாக வாழ்ந்திருக்கிறார் பிழை இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எல்லா பிள்ளைகளுடைய வாழ்வில் இருக்க வேண்டும் நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம் என்று சொன்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலிருந்து இப்படிப்பட்ட தன்மைகள் அனுசை வெளிப்படும் பரிசுத்தமான வாழ்க்கை நீதியான வாழ்க்கை மற்றவர்களுக்கு இடரலற்ற ஒரு வாழ்க்கை நிச்சயமாக நம்முடைய ஜீவியத்திலிருந்து வெளிப்படும் இங்கே பவுல் அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்னும் ரெண்டு திமித்து நான்கு நான்காவது அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு வரைக்கும் அவர் வாசிக்கும்போது அதை வாசிப்போம் இங்கே பவுல் தன்னை குறித்து சொல்லும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் இது முதல் நீதின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு விசுவாச அறிக்கை அவர் சொல்லுகிறதை பார்க்கும் எல்லாராலும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது தேவனுடைய பார்வையிலே உண்மையாய் வாழுகிறவர்கள் மாத்திரம்தான் இப்படிப்பட்ட ஒரு விசுவாச அறிக்கை பூமியிலே உயிரோடு இருக்கிற காலத்திலே அறிக்கை பண்ண முடியும் அலேலுயா பவுல் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அதற்கு காரணம் அவர் தேவனுடைய பார்வையில் ஒரு உண்மை உள்ள மனிதனாக இருந்தார் அலேலுயா ஒரு பரிசுத்தம் உள்ள மனிதனாக இருந்தார் மற்றவர்களுக்கு இடரற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிற ஒரு தேவ மனிதனாக இருந்தார் அதனால தான் அவரால் இந்த பூமியில இருக்கும்போதே இப்படி ஒரு விசுவாச அறிக்கையை செய்ய முடிந்தது எனவே தேவ பிள்ளைகள் இந்த நாட்களில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் சபைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் சமுதாயத்துக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் வேலை ஸ்தலங்களில் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும் தேசத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படி உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்று சொன்னார் கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார் பூமிக்குரிய நன்மையும் தருவார் ஆவிக்குரிய ஆசிர்வாதத்தையும் தருவார் பரலோக நன்மைகளையும் தருவார் அல்ல இல்லையா அன்பானவர்களே நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி தெய்வ சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம் எனவே எல்லாரும் உணர்ந்து தெய்வ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் எந்த இடத்துல நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம் சும்மா அப்படியே ஜோம் வந்துட்டு போக தெய்வ சமூகத்துல நம்முடைய இருதயத்தை திறக்கணும் எந்த காரியத்துல உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து அந்த காரியத்துல நான் உண்மையாய் இருக்க வேண்டும் அந்த காரியத்துல நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்க வேண்டும் அதனால கர்த்தர் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சிலர் உண்மை இல்லாததுனால தான் தெய்வனுடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் எனவே அறிக்கை எடுங்க தெய்வ சமூகத்தில் இன்ன காரியத்தில் நான் உண்மை இல்லைப்பா நான் இந்த காரியத்தில் உண்மையாக இருக்கேன் என் கணவனிடத்தில் நான் உண்மை இல்லை என் மனைவி இடத்துல நான் என் உண்மை இல்லை என் பெற்றோர் இடத்துல நான் உண்மை இல்லை சில காரியங்களை பொய் சொல்கிறேன் சில காரியங்களை நான் மறைக்கிறேன் என் வேலை செலத்தில் நான் சரியாக உண்மையாக இல்லை எனக்கு தந்த ஊழிய பொறுப்புகளில் நான் சரியாக உண்மையாக இல்லை அப்படி நம்ம உணர்வும் என்று சொன்னால் நல்ல உணர்வுள்ள இருதயத்தோடு தேவ சமூகத்தில் ஜோம் அடுவோம் ஆலை லூய் ஆலை நம்ம எல்லாரும் சில காரியங்களில் குறைப்பட்டு தான் இருக்கிறோம் நம்ம எல்லாரும் சில காரியங்களில் உண்மையற்றவர்களாகத்தான் இருக்கிறோம் எனவே நம்ம எல்லாரும் இருதயத்தை திறந்து ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஜோ மனுவார் கர்த்த நிச்சயம் குறைவுகளை நிறைவாக்குவார் அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவார் எந்த காரியங்களை நம்ம உண்மை இல்லை என்று உணர்கிறோமோ அந்த காரியத்தில் ஜோ பண்ணுங்க கர்த்தர் உண்மை உள்ளவர்களாய் மாற்றுவார் அவர் உண்மை உள்ளவராய் மாற்றுவார் அந்த பலனை கர்த்தர் நமக்கு தருவார் அந்த கிருபை கர்த்தர் நமக்கு தருவார் ஆலை லோ யா எல்லாரும் வாய்களை திறந்து சோமணுங்க ஆய்ய ஆலையுய்யா நம்முடைய காதுகள் கேட்க ஜோமனுக்கு ஆலையிலூயா தகப்பனே நான் என் கணவனுக்கு உண்மை இல்லைப்பா ஆனால் உண்மை உள்ளவனா இருக்க வேண்டும் நான் என் மனைவிக்கு உண்மை இல்லைப்பா நான் உண்மை உள்ளவனா இருக்க வேண்டும் என்னுடைய வேலைஸ்தலத்தில் நான் உண்மையா இல்லை நான் உண்மை உள்ளவனா இருக்க வேண்டும் என் பெற்றோருக்கு நான் உண்மையா இல்லை நான் உண்மை உள்ளவனா உண்மை இருக்க வேண்டும் ஆலை லூய் ஆலை அந்த கிருபை தார் அந்த கிருபை தார் நான் ஊழியத்தில் ஒடுக்கப்பட்ட பொறுப்புகளில் உண்மையா இல்லை நான் உண்மை இருக்க வேண்டும் அந்த கிருபை எங்களுக்கு தாரும்ப்பா தகப்பனே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று பார்க்கிறோமே நாங்கள் உண்மையா இருந்து நீர் வைத்திருக்கிற பரலோகத்தின் நன்மைகள் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும் ஆலை லூய் ஆலை லூயா உண்மையுள்ள மனிதர்களை நீர் தேசத்தில் வியர்த்தி இருக்கிறேன் உண்மை உள்ள மனிதர்களே நீர் மேன்மையாய் வைத்திருக்கிறேன் தகப்பனே சூதரோ சூதரோ நாங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியில உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும் தானியலை போல நாங்கள் உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும் போல எங்கும் உண்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும் ஆலை லோய் ஆலை லூயா தகப்பனே அந்த கிருபை எங்களுக்கு தாரும் அந்த கிருபை எங்களுக்கு தாறும் ஆலை லோய் ஆலை லூயா எந்தெந்த காரியங்கள்ல நாங்கள் உண்மை இல்லையோ அந்தந்த காரியங்கள்ல உண்மையா இருக்கிறதுக்கு பலனை கிருபை தாரோ தகப்பனே எங்களாம்

உண்மையாகவும் ஊழியம் செய்ய உன்னத அழைப்பை அழைப்பைந்திரே உண்மையாகவும் ஊழியம் செய்ய உன்னத அழைப்பை அழைப்பைந்திரே தவறாமலை காத்த கரத்தில் தருவேன் நாவியனார் வாஞ்சை உயர்சியோ என்னை வந்தவர் சேர்த்து கொள்வார் கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கர்த்தர் தாமே துடைத்திடுவான் கண்ணீர் யாவ உண்மையாக மொழியம் செய்ய உன்னத அழைப்பைந்திரே உண்மையாக மொழி யம் செய்ய உன்னத அழைப்பை அழைப்பெய்திரே தவறான வந்த அவர் சேர்த்துக் கொள்வார் கண்ணீர் யாவையுமே மிக அன்புடன் கத்தர் தாமே துடைத்திடுவான் கண்ணீர் யாவையுமே மிக அன்புடனே கத்தர் தாமே துடைத்திடுவார் ஆலையில் ஹாலில் உரா லாபா தூடா கந்துனா எல்லாரு கரங்களை தட்டி கருத்தரை மகிழவு படுத்துவோம் ஆலை லோய் ஆலை லோயா நாம் உண்மையாக எல்லா பகுதிகளிலும் வாழ வேண்டும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வேலைகள் தொழில்கள் நம்முடைய ஊழிய பாதைகள் எல்லாத்திலேயும் நாம் உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்க வேண்டும் ஆலை லோய் ஆலை லோய் ஆலை லோய் ஆலை லோயா தகப்பனே சூத்ராம் 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 சூத்ரம் சூத்ராம் Hallelujah.